சிங்கப்பூர் சிங்கப்பெண்களின் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீன் கொழம்பு. நான் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் செஞ்சுருக்கேன், எங்கள் ஊர் ஸ்டைலில். இதில் நான் காய்கறி சேர்த்துருக்கேன். இதை எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சப்புறம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் நல்லா பொரிஞ்சப்புறம் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். நாலு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். பூண்டுங்க, பூண்டு வந்து ஒரு ஏழு பல், இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு உலக்கு நல்லா வதக்கணுங்க. மீன் குழம்புக்கு நல்லா வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் நல்லா வதங்கணும். அதோடைய ஃப்ளேவர் தாங்க வந்து லாஸ்ட் வரையும் இருக்கும். ரொம்ப மீன் குழம்புகளுக்கு ரொம்ப முக்கியமே வெங்காயம் நல்லா வதக்கிறதுல தான் இருக்குது. நான் இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன். நான் தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்துக்கிட்டேன், மீடியம் சைஸில் எடுத்துக்கிட்டேன். நான் இப்போ வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். நான் வந்து மொத்த மீன் குழம்புக்கே நான் வந்து இப்போவே உப்பு சேர்த்துருவாங்க. அப்புறம் லாஸ்ட்டில் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்குவேன். நல்லா உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, இவ்வளோக்கும் நல்லா வதங்கியிருக்கணும் தக்காளி. இப்போ வந்து நான் காய்கறி சேர்த்துருக்கேன். கத்தரிக்காய் ரெண்டு எடுத்திருக்கேன், ஒரு முருங்கைக்காய். இதையும் நல்லா எண்ணெயிலே நம்ம வதக்கிக்கணுங்க. அப்போ நல்லா எண்ணெயில் வதங்கும்போது அந்த காய்கறியோடைய வாசனை நல்லா இருக்குங்க மீன் குழம்புல. இப்போ வந்து நான் மிளகாய் பேஸ்ட்டு, அதில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா கருவேப்பிலை நல்லா குட்டியாக நறுக்கினது. நான் இப்போ வந்து மீன் பொரிக்கிறதுக்கு நம்ம எடுக்கிற மசாலா தாங்க, அது மிச்சம் இருக்கும்ல, அதையும் எண்ணெயிலே வதக்கிட்டோம்னா மீன் குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும். எப்போவுமே நான் மீன் ஃப்ரை பண்ணேன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து சேர்ப்பேங்க. அந்த மசாலாவை நான் மீன் குழம்புலையும் சேர்த்துக்குவேன். எண்ணெயிலே வதக்கணுங்க. இதில் ஒன்றும் இல்லை, மிளகாத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கும், கொத்தமல்லி அதில் அஞ்சு பல் பூண்டு எடுத்து நல்லா நசுக்கியிருக்கேங்க. நசுக்கிட்டு அதோட வந்து கொஞ்சம் மிளகுத்தூள், மஞ்சத்தூள் இந்த தண்ணியில் கலந்து அந்த பேஸ்ட்டை கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன். அந்த பேஸ்ட்டு நல்லா வதங்கின அப்புறம் இப்போ நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான மஞ்சத்தூள் நம்ம ஃபஸ்ட்டு போட்டதுலேயும் கொஞ்சம் மஞ்சத்தூள் இருக்குது, அதனால் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்குவோங்க மஞ்சத்தூள் போட்டு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. காய் வந்து நல்லா எண்ணெயிலே நல்லா நம்ம வதக்கிக்கிறோம். எண்ணெயிலே நல்லா வெந்துருங்க. முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் இப்போ குழம்பு மிளகாத்தூள் நான் வந்து மிக்ஸ் மசாலா தாங்க, நம்ம நார்மலாக குழம்பு வைப்போம்ல அந்த மசாலா தான் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை இப்போ நல்லா வதக்கிட்டு புளிங்க, புளி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் தான் எடுத்திருக்கேன். தக்காளி ரெண்டு சேர்த்துருக்கோம்ல, அதனால் நான் புளி தண்ணி ஊற்றிட்டு இப்போ வந்து நல்லா கொதிக்க வச்சிடலாங்க. அந்த புளியோட வாட போகிறதுக்கு நான் வந்து நல்லா ஒரு 10 minutes நல்லா வந்து கொதிக்க விட்டுருவாங்க. ஒன்று கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் நல்லா ஒன்றும் காயும் வெந்திருக்கும், குழம்பு நல்லா மசாலாவோடு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுங்க. இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ருசியாக இருக்கும். உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக மீன் குழம்பு செஞ்சு சாப்பிட்ணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பாருங்கள், நல்லா 10 நிமிஷமாக கொதிச்ச குழம்பு இவ்வளோவுக்கு இருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு இப்போ மீன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து தலையும் வாலு மாத்திரம் தாங்க சேர்க்குறேன். ந
நம்ம இப்போ மீனை வந்து ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டுங்க. மீன் வந்து ரொம்ப குக் பண்ண தேவையில்லை. நான் வந்து கொடுவா மீன் எடுத்திருக்கேங்க, தலையும் வாலும் தான் சேர்த்து செய்கிறேன், காய்கறி சேர்த்து. இப்போ வந்து 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா குழம்பு கொதிச்சிருச்சுங்க. கொதிச்சோடனே லைட்டாக நம்ம கிண்டிக்கலாம். கிண்டிட்டு உப்பு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம உப்பு சேர்த்துக்குவோம். இதில் வந்து நான் அரை முடி தேங்காயில் ஒரு அரை முடி தேங்காய் எடுத்து அதில் அதை வந்து நல்லா அரைச்சிட்டு அதோடைய பால் தாங்க ஊற்ற போகிறேன். உங்களுக்கு குழம்பு திக்கலாக வேணும்னா பேஸ்ட்டாக ஊற்றிக்கிங்க, நான் தேங்காய் பாலாக தான் விடுறேன். நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பால் ஊற்றிட்டு 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் மாத்திரம் போதுங்க. இப்போ வந்து கொத்தமல்லியும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நம்ம சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நான் எந்த மெத்தடில் மீன் குழம்பு செஞ்சுருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். மீண்டும் சந்திப்போம். பாய் பாய்.